Hi friends, welcome back to my channel, Baby Stacks Lifestyle. So, in our channel, we already have two rabbits. The rabbits are already in the cage. We have a suitable cage. So, I am going to Amazon a fence. I am going to fence. I am going to the fence. I am going to the fence. I am going to cover the fence. I am going to cover the fence. I am going to cover the fence. I am going to First, வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சுத்தி ஃபென்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேல அந்த பிளாஸ்டிக் பாய் போட்டு நான் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுல என்ன ஆச்சுனா அந்த ஒரு ராபிட் மட்டும் வெளியில அந்த பாய் வெளியில ஏறி வெளியில எகிரி குதிச்சிடும். சோ அதனால தான் இந்த கேஜ் மாதிரி வாங்களாம் அப்படி பிளான் பண்ணது. கேஜ்னா நான் கேஜ் ஒன்னு வாங்கல. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுறதுக்கு நம்ம ஒரு டென்ட் மாதிரி வீடு மாதிரி இருக்கும் தெரியுமா? அதுதான் நான் குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல தான் ராபிட்டுக்கும் சரி இதே வாங்கி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படி தான் நான் பிளான் பண்ணேன். சோ அதே மாதிரி தான் அது வந்துச்சு. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ரூபாய்க்குள்ள இருக்கும். சோ அதை வாங்கி இப்ப நான் அதை செட் பண்ணிட்டு இருக்கேன். இத செட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒன்னு டிஃபிகல்ட்டலாம் இல்ல ரொம்ப ஈஸியா தான் இருந்தது ஈஸியாவே நம்ம செட் பண்ணிடலாம் இதுல உள்ள அந்த பைப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேட்டுக்கு ஏத்த மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும் சோ நான் வந்து என்ன பண்ணா அப்படினா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா ரேட் கம்மியா வாங்குனதுனால குவாலிட்டி ரொம்ப கம்மியா தான் இருந்தது கொஞ்சம் Fit பண்றதுக்குமே கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு சோ அவ்வளவுதாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நமக்கு வீடு ரெடி ஆயிடுச்சு Next step, we have the fence குள்ள வந்துட்டு நம்ம வீட்ல வந்து ஆல்ரெடி green mat வந்து பலசு இருந்ததுங்க அந்த பழைய மேட்ட தான் நம்ம இப்ப வந்து விரிச்சிட்டு அதுக்குள்ள அந்த வீட நம்ம செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ராபிட்ட உள்ள விட போறோம் இப்போ ராபிட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் நான் கொடுக்கறேன் அப்படிங்கற பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து கோதுமை இது வந்து பாத்தீங்க அப்படினா ரேஷன் கடையில நம்ம வாங்குறோம் இல்லையா அதுதான் இத வந்து प्रीवियस டே வந்து ஊற வச்சிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாம அப்படியே கொடுத்துறலாம் நெக்ஸ்ட் இந்த கோதுமையவே வந்து பாத்தீங்கன்னா ரவை மாதிரி நாங்க பண்ணி வச்சிருக்கோம் அது வந்து இன்ஸ்டன்ட்டா தண்ணியில mix பண்ணி அப்படியே கொடுத்துருவோம் அதுவுமே அது நல்லா சாப்பிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புல்லுங்க இது வந்து கண்டிப்பா வந்து நல்ல விரும்பி சாப்பிடுற ஒரு உணவு வந்து பாத்தீங்கன்னா புல்லு இது வந்து நம்மளோட தோட்டத்துல மேல நம்ம செடிகளிலேயே வந்து அதிகமாக வளர்ந்திருக்கும் சோ அதையே நான் பறிச்சு போயிட்டு கொடுத்துருவேன் அதுவே போதும் அதுக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு பேக்ல வந்து கீரை போட்டு வச்சிருக்கேன் அந்த கீரையுமே நான் வந்து அதுக்கு எடுத்து கொடுத்துருவேன் அப்படி இல்ல அது பத்தாத பட்சத்துல நான் கடையிலயே வாங்கி அந்த கீரைகளையும் கொடுப்பேன் Next, banana, carrot, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா cucumber, எல்லா விதமான காய்கறிகளும் இதுக்கு கொடுக்கலாம். எனக்கு எது அவேலபிளா வீட்ல இருக்கோ அத எல்லாமே நான் கொடுப்பேன்.
நெக்ஸ்ட் நான் மாடி தோட்டத்துக்கு ஒரு 5 செடிகள் வந்து புதுசாக வாங்கியிருக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பிளான்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூத்துட்டே இருக்கும். ஸோ அதனால ரொம்ப நல்லா இருந்தது. குட்டி குட்டியாக தான் இருக்கும் பூ, ஆனால் அழகாக கொத்து கொத்தாக பூக்கும். அதனால வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தையில் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து இது வந்து கிரேப்ஸ். இந்த கிரேப்ஸ் செடி வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்ட் நர்சரி அப்படின்ற ஒரு இடத்துல தான் வாங்கினது. இது வந்து ஹோம் டெலிவரி பண்ணாங்க ஒரு 4 செடி. அதில் ஒரு செடி தான் இது ஒன்று, கிரேப்ஸு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸு. நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா கொய்யா செடி தான். அந்த கொய்யா செடி வந்து பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட இலையுமே பீட்ரூட் கலரில் தான் இருக்கும். ஸோ வளரட்டும், வளர்ந்ததுக்கப்புறமா அதோட ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அதனால் வாங்கினேன். இதோட ரேட் 200 ரூபீஸ். நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து ரொம்ப ஃபேவரேட் பிளான்ட்டுங்க, மல்பெரி. இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது வளர்க்கணும்னு சொல்லிட்டு. இதோட ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தித்திப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பூ நிறையா காய்க்கும். அதனால தான் இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபீஸு. நெக்ஸ்ட் வந்து ஆல்மண்ட். இது வந்து வருமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல, பட் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கரும்புங்க. இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. நாங்கள் கரும்பு ஜூஸ் குடிக்க போன இடத்துல வளர்ந்துருந்தது, அதை பிடுங்கிட்டு வந்து அப்படியே நட்டி வச்சாச்சு. ஸோ இது எப்படி வருது அப்படின்றத நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.